கடனோடும் கஷ்டத்தோடும் என் குரு முன்னாடி அமர்ந்திருந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது. என் குரு அப்போ ஒரு அழகான ஒரு அஃபர்மேஷன் சொல்லி தருவாங்க எப்பயுமே எல்லாருக்குமே. எனக்கு அது புதுசு, எனக்கு அஃபர்மேஷன்ற வார்த்தையை புதுசு, செல்ஃப் டாக்ன்ற வார்த்தையை புதுசு, கோல் செட்டிங் கூட எனக்கு ப்ராப்பராக தெரியுது. ஒரு மேனேஜ்மெண்ட் பையனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்றாக சமைக்க தெரிஞ்சாலும் செம்ம டேஸ்டியாக ஒரு ஃபுடியாக இருந்தாலும் கூட பசியோடு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தருணம் போது அப்போ எல்லாமே டேஸ்ட்டாக தெரியும். அதுவும் மூணு நாள் பட்னி, பத்து நாள் பட்னியை நினச்சி பாருங்கள், எல்லாம் அமிர்தம். அதுபோல் என் குரு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கல சில பேர் தோற்று போயிருக்கலாம், தோத்துட்டு தான் நினச்சிருக்கலாம். பட் அடுத்த 90 நாட்களில் இங்கே இருக்கிறதுலே யார் அதிக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்களோ, யார் கடனோட கமிட்மெண்ட்டோடு இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அது யார், அது நீங்களாக இருக்கலாம். அதான் நானும் சொல்கிறேன், மேபி இந்த வாய்ஸை கேட்கும்போது உங்களுக்கு கடன் இருக்கலாம், கமிட்மெண்ட் இருக்கலாம், உறவுமுறை சிக்கல்கள் இருக்கலாம், ஆரோக்கிய குறைபாடு எது வேணா இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், அடுத்த 90 நாள் தங்க நேரத்தை ஒரு மனுஷன் பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டான். தங்க நேரம்னா தெரியலையா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அல்லது கோச் விஜய் பிரயாக் சேனலில் போயிட்டு கோல்டன் அவரை டைப் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, கடனை அடைக்க முடியுமா, எவ்வளோ சீக்கிரம், எந்த மேஜிக்கும் இல்லாமல் கடனை அடைப்பதற்கான சூட்சமும் தங்க நேரத்தில் இருக்குது. அதை ஒருத்தன் 90 நாள் பண்ணிட்டான், அவன் ஜெயித்தான்.